வெங்கடேசன் இந்த பள்ளியினுடைய தலைவர். இன்று வந்து எங்களுடைய பள்ளியினுடைய 3ஆம் ஆண்டு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய சிறப்பு விருந்தினராக நம்மளுடைய ஹோலிகிராஸ் பள்ளியினுடைய வணிகவியல் ஆசிரியர் டாக்டர் எம்ஆர் அசோகன் அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக இன்றைக்கு வந்திருக்காங்க. இந்த நிர்வாகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் திரு மருத பிரசாந்த் அவர்கள், அதனுடைய அறக்காவலர் திரு தரணி பிரசாந்த் அவர்கள், இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி தேவி அவர்கள், இப்பள்ளியினுடைய விஞ்ஞான ஆசிரியர் திருமதி ரேவதி அவர்கள் மற்றும் இப்பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய ஒத்துழைப்புடன் இன்று மிக சிறப்பாக இந்த விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது 3ஆம் ஆண்டு சயின்ஸ் எக்ஸிபிஷன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 200 குழந்தைகளில் ஒரு 100 குழந்தைகள் இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனில் இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை இப்பள்ளியில் உள்ளது. இதில் எல்லா மாணவர்களும் மாணாக்கியர்களும் இதில் பங்கேற்றிருக்காங்க. இந்த விழா மிக சிறப்பாக அமைவதற்கு எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய உழைப்பு, ரெண்டாவது இங்கே படிக்கக்கூடிய மாணாக்கர் அதனுடைய அவர்களுடைய பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கம்தான் இது இந்த அளவிற்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக நான் கருதுகிறேன். நான் டாக்டர் ராஜேஷ் ராஜேந்திரன், சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர், ஐஸ்வர்யா மருத்துவமனை. சென்ற வாரம் ஜெர்மனி ஹாம்பர்க் நகரில் சிறுநீரக மறுகட்டுமானம் என்ற உலக சிறுநீரக மருத்துவர்கள் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் ஒரு அரிய சிறுநீரக அறுவை சிகிச்சை குறித்து, அதாவது என்ட்ரியோ யூத்ரோபிளாஸ்டி இந்த அறுவை சிகிச்சையை நாம் அழைக்கின்றோம். இது என்ன என்றால், சிறுநீரக பாதையில் விபத்து ஏற்பட்டு சிறுநீரக பாதை இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பை சரி செய்வதற்காக குடலிலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை மூலம் சிறுநீரக பாதையை மாற்றி அமைத்து அந்த நோயாளி இயற்கையாக சிறுநீர் கழிக்க செய்யும் அறுவை சிகிச்சை. இது ஒரு அரிய அறுவை சிகிச்சை. இது வந்து தென்னிந்தியாவில் முதல் முதலில் நாம் தான் இந்த அறுவை சிகிச்சை செய்திருக்கின்றோம். இது ஒரு நோயாளிக்கு மட்டுமில்லை, கிட்டத்தட்ட 5 நோயாளிகளுக்கு நம்ம இந்த அறுவை சிகிச்சை செய்திருக்கின்றோம். அனைத்து நோயாளிகளுமே இயற்கையான முறையில் சிறுநீரகம் இப்போது கழித்து கொண்டு இருக்கின்றார்கள். இது ஒரு அரிய அறுவை சிகிச்சை என்பதால் இதனை பற்றி இந்த மாநாட்டில் நான் விளக்கு உரை ஆற்றி வந்தேன். இந்த அரிய வகை சிறுநீரக அறுவை சிகிச்சை என்ட்ரோ யூத்ரோபிளாஸ்டி என்பது உலகத்தில் வெறு சில மருத்துவர்கள் மட்டுமே இந்த அறுவை சிகிச்சை செய்திருக்கின்றார்கள். ஸோ இது உலகத்தில் நம்ம கணக்கெடுத்தோம்னா நம்ம 3வதாக இந்த அறுவை சிகிச்சை நாம் செய்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில், தென்னிந்தியாவில் நாம் தான் முதல் முதலில் இந்த அறுவை சிகிச்சை செய்திருக்கிறோம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். உலக சிறுநீரக தினம், இது நம்ம ஏன் இந்த நாள் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா, சிறுநீரகம்
இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை உங்களுக்கு வழங்குவோர் ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட், பெரிய கடை வீதி, திருச்சி.